நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எல்லாருக்கும் பங்கு சந்தையில் ஒரு பங்கு மேலே பயங்கர ஒரு டவுட்லேயே இருக்குது. ஆமாம், ரொம்ப ஒரு நல்ல ஒரு ரேஞ்சில் ஒரு 800 ரூபா வரைக்கும் போயிட்டு, ஆனால் ஒரு 1000 ரூபாயை தாண்டும் அப்படின்னு எதிர்பார்த்த ஒரு பங்கு திருப்பி 2 நாளாக லோயர் சர்க்கியூட்டில் ஃப்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. 35 ரூபா வரைக்கும் லோயர் சர்க்கியூட்டில் ஃப்ரீஸ் ஆகுது. இது வந்து இந்த பங்கு மேலே இருந்த ஒரு பயத்தை தான் முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துருக்கு, இன்வெஸ்டர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. இந்த பங்கை பற்றி ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவை பாருங்கள். 2 கேள்விகளுக்கான பதில். அதானி வில்மர் இப்போது வாங்கலாமா? ஏன்னா விலை கம்மியாகிட்டு இருக்கு. அதே மாதிரி முதலீட்டுக்கான பங்கு தானா இது? இந்த 2 கேள்விக்கும் உண்மையான ஒரு விளக்கம் இந்த வீடியோவில் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எல்லாருக்கும் அதானி அப்படின்னானே ஒரு ஏதோ ஒரு ராக்கெட் லான்ச்சர் மாதிரி பூம் அப்படின்னு போய் பிளாஸ்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வந்து மனசில் இருக்குது. அது மாதிரியான பங்கு தானா இது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக சேனல் தான். இல்லை எந்த பங்குகளையும் வாங்குங்க அப்படின்னு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது இல்லை. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரியான எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, நமது டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோக்கள் மட்டும் இல்லாமல் நிறைய பங்கு சந்தை சார்ந்த செய்திகளை உங்களை உடனுக்குடனே தெரிவிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த அதானி வில்மரோட லேட்டஸ்ட் நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அவங்க இப்போது ரீசண்டாக கோஹினூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாஸ்மதி ரைஸ் பிராண்டை வந்து அக்யூர் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இப்போது ரீசண்டாக இந்த அதானி என்ன பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா, அவங்க வாங்குற ஒவ்வொரு விதமான செக்டார்லையும் இந்த அதானி வில்மர் வந்து உள்ள என்டர் ஆகிட்டே இருக்காங்க. இப்போ சுகர் செக்டார்ல அவங்க புதுசாக என்டர் ஆவாங்க. அதே மாதிரி வேற என்ன, இதே மாதிரி இந்த கோஹினூர் பிராண்டு ரைஸை வந்து இவங்க வந்து அக்குமுலேட் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டாக் இதை பற்றி வரக்கூடிய நியூஸஸ்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களோட வளர்ச்சியை தான் காட்டுது. கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கோட வளர்ச்சியை வந்து அவங்க தனித்தனியாக பிரித்து காமிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸ் கூட ரேணுகா சுகர்ஸை வந்து இவங்க வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு பெரிய லெவலில் எதிர்பார்க்கப்படுது. எப்படின்னா இன்றைக்கி எப்படி அந்த குழுமத்தில் இருக்கக்கூடிய மற்ற பங்குகள், அதானி என்டர்பிரைசஸ் 2000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, அதானி கிரீன் 2500 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு, அதானி டோட்டல் கேஸ் அதுவும் மேலே போயிடுச்சு. ஸோ இந்த பங்கும் கண்டிப்பாக அந்த ரேஞ்சுக்கு போகுமா அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இதுக்கான ஆன்சர் நான் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதானி வில்மர், நான் ஏற்கனவே இதை பற்றி நிறையா 2-3 வீடியோஸ் பண்ணியாச்சு. அதானி வில்மரை பற்றி தனியாகவும் பண்ணியாச்சு. அதானி இவங்களோட மெயின் ப்ராடக்ட்டு பாமாயில். வேர்ல்டுலேயே 2வது மிகப்பெரிய பாமாயில் ப்ரொடக்ஷனில் இருக்கவங்க தான் இந்த வில்மர் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இந்த வில்மர் கம்பெனியை இவங்களோட டை அப் பண்ணதுலேருந்து இந்த ஃபார்ம் ஆயில் உற்பத்தியில் இவங்க மிகப்பெரிய இடத்துல இருக்காங்க. அது மட்டும் இல்லை, சன்ஃப்ளவர் ஆயில் இவங்களோட நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில். இந்த ஃபார்ச்சூன் குரூப் சன்ஃப்ளவர் ஆயில் இன்றைக்கு இந்தியாவில் சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணக்கூடிய அனைத்து ஃபேமிலியிலையும் இந்த ஃபார்ச்சூன் சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு 70% ஆஃப் மார்க்கெட்டை இவங்க பிடிச்சி வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஏன் இப்போ இந்த பிரச்சனை அப்படின்னா, 2 விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஒன்று, உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய சன்ஃப்ளவர் ஆயில் சீட்ஸ் கல்டிவேட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸில் உக்ரைன் 2வது இடத்துல இருக்கக்கூடிய இருப்போம். இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான எதுவும் பார்த்தீங்கன்னா, பார்லி உலகத்திலேயே ஃபர்ஸ்ட் இடத்துல பார்லி இருக்கக்கூடிய பார்லி ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய நாடுகள்லேயும் உக்ரைன் இருக்கு. ஸோ இந்த பார்லி சம்பந்தப்பட்ட எல்லா விதமான பொருட்களும் இப்போ விலையேறிச்சு. அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க இந்தோனேஷியா அடுத்த பிரச்சனை, பாமாயில் பிரச்சனையில் இந்தோனேஷியாவில் இருக்கக்கூடிய கிரைசஸ் அது வந்து இந்தியாவில் வந்து பாதிப்பை ஏற்படுத்துதா? கண்டிப்பாக ஏற்படுத்து. இந்த பங்கு விலை குறைந்ததற்கு இந்த 2 காரணங்களும் கண்டிப்பாக இருக்கு. அதனால தான் அவங்களோட ப்ராடக்ட்ஸை அவங்க வேரியஸ் செக்டாரில் கொண்டு போக பார்க்குறாங்க, வேரியஸ் ப்ராடக்ட்ஸில் கொண்டு போய் பார்க்குறாங்க. அதுவும் எஃப்எம்சிஜியில் யூஸ் பண்ணக்கூடிய சுகருக்கு போகிறாங்க, பாஸ்மதி ரைஸுக்கு வராங்க. இந்த செக்டாரில் எல்லாத்துலேயும் அவங்க கால் ஊன்றாங்கன்றது தெளிவாக தெரியுது. ஸோ எப்போதும் சொல்லுவாங்க, இந்த மாதிரியான எஃப்எம்சிஜி ஃபாஸ்ட் மூவிங் குட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு அனுபவமே வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய விதமான பலனை கொடுக்கும் கண்டிப்பாக. அதனால தான் இந்த ஸ்டாக் ஒரு லாங் டேர்முக்கு நான் ஓப்பனாகவே சொல்கிறேன்.
இன்னொரு 1 இயரில் இந்த ஸ்டாக் 1000 ரூபாயை தாண்டும். நீங்கள் இந்த இதில் நோட் பண்ணி வச்சிங்க. இன்றைக்கு தேதி 5/5/2022. ஒரு வருடத்தில் இந்த பங்கு 1000 ரூபாயை தொடும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஸோ ஸ்டாக்கில் எந்த விதமான பேனிக் ஆகி உடனே ஸ்டாக்கை விட்டு வெளியே வரணுங்கிற எண்ணம்லாம் தேவையே இல்லை. சரி, அடுத்த கேள்விக்கு நான் போக சொல்லுகிறேன். இதை வாங்கலாமா அப்படின்னா எப்படி அப்படின்னு பார்க்க சொல்லி, ஒவ்வொரு டிப்புலையும் ஒரு 5% 2% இறங்கும் போதும் ஒரு சின்ன சிங்கிள் டிஜிட்டில் பை பண்ணுங்க. 10 நம்பர் கீழே பை பண்ணுங்க. 9 இப்படி இப்படி பை பண்ணுங்க. இல்லை உங்கள்கிட்ட இருக்கக்கூடியதில் சிங்கிள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குதா திருப்பி பை பண்ணுங்க, இறங்குதா திருப்பி பை பண்ணுங்க. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை இதில் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கில் கண்டிப்பாக ஒரு வருடத்தில் 1000 ரூபாயை கண்டிப்பாக தொடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு பங்காக இதை கன்சிடர் பண்ணுங்கள். எப்படி வந்து மற்ற டாடா கன்சியூமர் அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு இந்த ஸ்டாக் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சொல்கிறேன், இந்த பங்கையும் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்கள். சரி, இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டலை பார்க்குறதுக்கு முன்னாடி ரிசல்ட்டை பார்த்துருவோம். ஏன்னா இப்போ ரிசல்ட் இந்த பங்குக்கு வந்து ஒரு பெரிய பலமாகவே இருக்குது. அதானி வில்மர் இன்றைக்கி இந்த பங்கு நான் ஏற்கனவே இந்த மாதிரி 5% வரைக்கும் அப்பர் சர்க்கியூட்டில் ஃப்ரீஸ் ஆகிடுச்சு. ஸ்டாக் வந்து இன்வெர்ட்டட் ஹேமர் புல்லிஷ் ரிவர்சல் பேட்டர்னில் தான் இருக்குது. பட் என்ன அப்படின்னா ஒரு சில மார்க்கெட்டோட ஃப்ளக்சுவேஷன்ஸ் இதெல்லாமே இந்த பங்கு கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கிக்கிட்டே இருக்குது. 88,000 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், 88,404 கோடி மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் ஒரு பூம் அப்படின்னே சொல்லக்கூடிய அளவில் கடந்த லிஸ்ட் ஆனதில் இருந்து இது எப்போ லிஸ்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 8 பிப்ரவரியில் லிஸ்ட் ஆகிருக்கு. பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இதோட வளர்ச்சி அப்படிங்கிறது எங்கேயோ இருக்குது. இல்லை ஒரு 200 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த இந்த பங்கு, 229 ரூபாயில் லிஸ்ட் ஆகிருக்கிற பங்கு எங்கே போயிருக்கு? ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே பாருங்கள், ஹை நெக்ஸ்ட் ஹை நெக்ஸ்ட் ஹை நெக்ஸ்ட் ஹை தான். இந்த டவுனையுமே இது வரைக்கும்லாம் ஒன்றும் வரலை, ரொம்பலாம் ஒன்றும் இறங்கிடல. மறுபடியும் இந்த இடத்துல தான் வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நாளைக்கு ஒரு ஃப்ரீஸ் ஆச்சுனா கூட ஒரு 665 ரூபாயிலிருந்து 651 ரூபா வரைக்கும் வந்து ஃப்ரீஸ் ஆகிட்டு மறுபடியும் ஒரு பிரேக் அவுட் கிடச்சிச்சுன்னா ஸ்டாக் மேலே போகும். மறுபடியும் நாளைக்கும் இந்த அதானி வில்மர் ஒரு ஃப்ரீஸா லோயர் சர்க்கியூட்டில் ஃப்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. அதையும் நான் சொல்லிடுறேன். மறுபடியும் இந்த பங்கில் முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஸ்டாக்கு கன்சிடர் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். அதுக்கு முன்னாடி உங்களோட ஃபண்டமெண்டலை நீங்களும் அனலைஸ் பண்ணிக்கங்க. ஸ்டாக்கில் வந்து ரிசல்ட்டை பற்றி நம்ம பார்க்கணும். ஏன்னா இப்போ இந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் மார்ச் இந்த இயர்லி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு, கிட்டத்தட்ட நெட் சேல்ஸ் 14,273 கோடி, அப்பு 33% ஆஃப் இயர் ஆன் இயருக்கு அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. எப்படியெல்லாம் ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா 475 கோடி வந்து இவங்களுக்கோட அப்பு கிட்டத்தட்ட 25% மேலே இவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஏர்னிங் பர் ஷேர் வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. டிஸ்ட்ரிக்ட் எப்படி டிக்ரீஸ் ஆகிருக்கு, 1.91% 2.58%லேருந்து 9.91% வரைக்கும் குறைஞ்சிருக்கு. இப்போ மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளக்சுவேஷனுக்கு இதுவும் ஒரு காரணம். ஏர்னிங் பர் ஷேர் குறைஞ்சதும் இந்த ஸ்டாக்குக்கான ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த ஸ்டாக்கில் இதுதான் ஒரு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம். மறுபடியும் இந்த பங்கை பற்றி உங்களுக்கு நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். ஸ்டாக்கில் வேறு இன்டர்னலாக இன்னும் இன்டெப்த்தாக போய் பார்க்கணும் அப்படின்னாலும் நாம் பார்க்கலாம். எஃப்ஐஐஸ் இந்த ஸ்டாக்கில் ரொம்ப கம்மியான பர்சன்டேஜ் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 9.61% இந்த ஸ்டேக்ஸ் ஆஃப் சாரி அது கூட இல்லை 2.1% ஆஃப் ஸ்டேக்ஸை மட்டும்தான் எஃப்ஐஎஸ் கையில் இருக்குது, டிஏஎஸ் கையில் அது கூட இல்லை. ஸோ பப்ளிக் கையில் தான் இதோட ஸ்டேக்ஸ் கிட்டத்தட்ட 0.01% ஆஃப் ஸ்டேக்ஸை பப்ளிக் கையில் வச்சுருக்காங்க. ஸ்டாக் எந்த பிளஜும் இல்லை. மறுபடியும் இந்த ஸ்டாக்கு ஒரு ரீபவுண்ட் ஆச்சுன்னா 1000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு விலை ஒரு வருஷம் கண்டிப்பாக ஒரு மீடியம் டேர்மில் ஸ்டாக் வந்து நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த டவுட்டும் இல்லை. ஸ்டாக்கை நீங்களும் கன்சிடர் பண்ணி பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பங்கை வாங்குறதை பற்றி யோசிங்க. நன்றி, வணக்கம்.